பார்த்தபோதம் தத்பாத யுக்ம சரசீருக பிரங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத போரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மணம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜமணி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோ அர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாய முனிகிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜமுனி அபரம் சம்ஷயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாத்தரங்கானுஜராக்கடாக்ஷாஸ்ரோத்ரேஷும்சாமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷிதகாமதேம் த்வத்ரேஷச்ரவணயோர்மிருதாயமானாம் துல்யாம் த்வதீயமணினோ புரசிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதபீட்டவாசகம் வாசம் ப்ரசன்னமதுராம் மம சம்விதேஹி நீளாத்துங்கத்தனகிரிதட்டி சுப்தம் உத்போச்ச கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிட்டாயாம் ஸ்ரயி நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்தீ நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பல்லு திருப்பாவை பல்பதியம் இனிஷையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுழற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாதீக்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபஜே அந்தர்ஜோதிகி கிருவிநாமஞ்சனம் யோக திருஷ்டே சிந்தாரத்னம் சுலபமிகன சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாதவ்யசன சமனம் தெய்வதம் தெய்வதால் திவ்யம் சக்ஷுஹு ஸ்ருதி பரிஷதாம் த்ருஷ்யதே ரங்கமத்யே வந்தே பிருந்தாவனச்சரம் வல்ல வீஜன வல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தலைக்கும் வத ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபோ. பூமி பிராட்டியாக மண்ணுலகிலே அவதரித்து கோதாவிராட்டி ஆண்டாள் என்ற திருநாமத்தோடு இயற்றிய செங்கத்தமிழ் மாலையில எட்டாவது ஒரு ரத்தனத்தை அனுபவித்தோம். சென்ற உபன்யாசத்துல கீழ்வானம் வெள்ளன்று எருமைச் சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் என்றெல்லாம் அதனுடைய விசேஷமான பாஷுராசத்தை பார்த்தோம். அதனுடைய சுவாபதேசம் ஆச்சாரிய பரமான அர்த்தத்தையும் கீழ்வார் பரமாக அர்த்தத்தையும் சுருக்கமாக பார்த்து கொண்டு அடுத்தாப்புல மேல பார்ப்போம். நாம இங்க சொல்ற பொழுது கீழ்வானம் சிறு வீடு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேலே இருப்பது பரமபதம், கீழே உள்ளது ஆகாசம். ஆகாசம் வெளுத்தது என்றால் கீழ்வானம் வெளுத்ததுன்னா ஞானம் வந்ததுன்னு அர்த்தம். ஆச்சாரிய பரமாக இங்க பேசிச்சு சிறு வீடுன்னா என்னன்னா கைவல்யம்னு சொன்னான். அதாவது மோட்சத்திற்கு போகாமல் ஆத்மாவையே அனுபவிப்பதற்கு பேர் கைவல்யம்னு பேர். அதுக்கு திஷ்டாந்தம் சொன்னா நிறைய எஃபர்ட் எடுத்துட்டு ஒரு பெரிய மலையை குடைஞ்சு அதுல இருந்து ஒரு எலியை பிடிக்கிற மாதிரி கைவல்யத்தில் ஆசை வைக்காம மோட்சத்தை ஆசை வைக்கணும். அதுதான் நமக்கு எய்மா இருக்கணும். அது எது மாதிரின்னா மலையை குடைந்து வைரத்தை எடுக்கிற மாதிரி. அதாவது தன்னோடு காலக்ஷேபம் செய்யக்கூடியதான மற்றொரு வியக்தியை பார்த்து ஆச்சாரியின் இடத்திலே காலக்ஷேபத்துக்கு வந்து சேரும்படி அழைப்பதாக இத சுவாபதேசார்த்தம். கீழ்வானம் வெள்ளன்று அப்படின்னா மேலா ஆண்டுகளும் நிலத்தேவரும் நேவித்தொழும் மாலா திருவாய்மொழியில அனுபவிக்கிறார். மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும்னா வீட்டுல அர்த்தம் சொல்லிச்சு. மேலாத்தேவர்னா நித்தியசூரிகள், நிலத்தேவர்னா சம்சாரிகள். மேலாத்தேவரான நித்தியசூரிகள் வாழுமிடம் மேல்வானம், நிலத்தேவரான சம்சாரிகள் வாழக்கூடிய இடம் கீழ்வானம். அதாவது உலகில் உள்ள சேதனர்களின் உஜ்ஜீவனத்துக்காக பகவான் ஆச்சாரியனாக
மண்ணுலகிலே லீலாபூதியில வந்து சூரியன் மாதிரி உதி அவன் வந்து அவதரிக்கின்றான். அது வெளுத்ததுன்னு சொன்னா ஆச்சாரியன் அனுகிரகித்தாலே நல்ல ஞானம் ஏற்பட்டது. அதான் சொல்றார் ராமானு சொல்றாதியில சொல்லச்சே, மண்மிச்சையோ நிகழ் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் கணகில்லா புலர்கோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே. இப்படி கீழ்வானம் வெளித்ததுன்னா ஆச்சாரியனுக்கிறதாலே ஞானம் ஏற்பட்டது. கீழ்வானம் வெள்ளன்றுனா காலக்ஷேபத்துக்கு சாத்விகமான காலம், சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் இருக்கக்கூடிய ஆகாயம் வெளித்ததுன்னு அர்த்தம். நான் கர்மவசியர்களாக இருந்து ஆச்சாரியனை அடைந்து அஜ்ஞானம் போய் ஞானம் பிறந்த காலம். எருமைச்சிறு வீடு மெய்வான்னா பக்தி யோக நிஷ்டர்கள் யோகாபியாசத்தாலே எம்பெருவானை ரகசிய திரிசாரம் அதிசய விபாக அதிகாரத்துல சுவாமி தேசிகன் அங்க அந்த வித்தியாசத்தை சொல்றார். பிரபன்னாதன்யேஷாம் ந திசதி முகுந்தோ நிஜபதம் பிரபன்னச்சத்வேதா சுசரி பரிபாக விதயா விளம்பேன பிராப்தில் பஜன சுகமே கஷ்ய விபுலம் சுப்ராப்தி ஜீவித தசா. அதாவது எருமை எப்படின்னா மந்தகதி, வழியில் இருக்கிற குளம் குட்டையில அப்படியே விழுந்து அப்படியே மெதுவாக புரண்டு அப்படியே வரும். அதாவது பக்தி யோக நிஷ்டர்கள் எப்படின்னா அதாவது பகவத் அனுபவம் என்ற நீராட்டத்தில் இருந்து நிதானமாக ஆழ்ந்து போய் இருக்கக்கூடியவர்கள். அதனால்தான் அந்த சொல்லச்சே சொல்றாரு, வேண்டும் பெரும்பயன் வீடென்றறிந்து விதி வகையால் நீண்டும் குறுகையும் நிற்கு நிலைகளுக்கேற்குமன்பர் மூன்றொன்றின் மூலவினை மாற்றுதலின் முகுந்தனடி பூண்டு அன்றி மற்றோர் புகழொன்றிலை என நின்றனரே. அதிகாரி வாதிகாரிகள் தமிழ்ல சொல்றார் சுவாமி தேசிகன் மாதிரி. இப்படி பரம புருஷார்த்தோபயங்களான நிவர்த்தி தர்மங்களிலே பிரவர்த்தரான ஆதிகள் அவ ரெண்டு பேர். ஏன்னா ஒருத்தர் யாருன்னா ஒருத்தர் வந்து பிரபன்னர், இன்னொருத்தர் பக்தி யோக நிஷ்டர். அதனால எருமைங்கிற சொல்லிச்சு பக்தி யோக நிஷ்டர்கள், பசுனா பிரபன்னர்கள்னா. மிக்குள்ளம்னா பக்தி யோகம் செய்ய முடியாதவர்களும் மற்ற சிஷியர்களும், அதாவது பிரபத்தியை தவிர வேற கதி இல்லாத இருக்கக்கூடியவர்கள். அப்படி விசேஷமாக அவர்களும் போகாமல் காத்து உன்னை கூவா, மற்ற சிஷியர்கள் வந்தாலும் தேவரீர் வராது போனால் ஆச்சாரியன் காலக்ஷேபம் ஆரம்பிக்க மாட்டாரே, தேவரன்னு எழுந்து வரவில்லையே, காலக்ஷேபத்துக்கு எழுந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மற்றொரு சிஷியரே அங்க கூப்பிடுறதாக. இங்க குரு பரம்பரையில் ஒரு விசேஷமான ஒரு விற்த்தாந்தம். நடாவது பெருமாளுடைய காலக்ஷேபம் ரொம்ப பிரசித்தி நம்ம சம்பிரதாயத்துல காஞ்சிபுரத்துல. நடாவது பெருமாள் காலக்ஷேபத்துல எல்லாரும் காலக்ஷேபம் அங்கு வந்து விசேஷமாக அனுபவிக்கிறார். அதுல சுதர்சன பட்டர் அவர் நம்மட்டார், அவரும் தினப்படி காலக்ஷேபத்துக்கு வருவார். ஆனால் அவர் வர வரையில் இந்த ஆச்சாரியன் காலக்ஷேபத்தான் விட்டார். சில சமயம் கொஞ்சம் அவசரம் ஓடி வருவார். அவருடைய நித்திகரமாட்டாங்கலாம் முடிச்சுட்டு மற்ற ஆளுக்கெல்லாம் அதில் கொஞ்சம் அசூய, அதெல்லாம் நாமெல்லாம் சிஷியர்கள் இல்லையா, நாமெல்லாம் தான் வந்தாச்சே, இந்த காலக்ஷேபத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே, இந்த ஆச்சாரியன் அவருக்காக காத்துட்டு இருக்காரு, இது என்ன பட்சம், இப்படிதான் எந்த நாள்லையும் உண்டு இந்த அசூய எல்லாம். அவள் அப்படி இருக்கிற போது இவர் மனிக்கின்றார் ஆச்சாரியன். ஒரு நாளைக்கு என்னவா சுதர்சன பெற்று ரொம்ப வேகமாக ரொம்ப லேட்டாக வந்தார். வந்த உடனே அவரை வந்து காலக்ஷேபத்தில் அவர் வரத்துக்கு முன்னாலே இவர் ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் மற்றவர்களை எல்லாம் ஒரு ஏற்கனவே நடந்த காலக்ஷேபத்தை பற்றி ஒரு விஷயம் கேட்டார். மற்ற எல்லாரும் யாராலையும் பதில் சொல்லவில்லை. சுதர்சன பெற்றையும் விசாரித்தார். ஏற்கனவே சின்ன விஷயம்தான், அந்த மனசில் நீ எப்படி வாங்கிட்ட அதை கொஞ்சம் சொல்லி அதுக்கு ஒரு பதில் சொன்னாரா. இதுவரை பத்து முதல் நாள் சாதிச்சிருக்க சொல்லட்டுமா, அடுத்த நாள் சாதிச்சிருக்க சொல்லட்டுமா, இல்லை இன்னைக்கு சொல்லட்டும், எல்லாம் நீ சொல்லுவியோன்னு கேட்டாரா உடனே ஆச்சாரியன்.
ஆச்சாரியன் அனுகிரகம் இருந்தா ஸ்புரிச்சவரையும் சொல்றேன்னு அத்திரி சொன்னாரா. உடனே அவர் சொன்னார், இந்த ஆச்சாரியன் நலாதர்மானவரை பார்த்து, நீ வந்து இதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணிடு, எழுதி வை வியாக்கியம்னா சுதஸ்ய பிரகாஷிகா, சுத பிரகாஷிகான்னு அதுக்கு காமெண்ட்ரி. ஆச்சாரியனுடைய காலக்கிரம ரொம்பவும் விசேஷமான இல்லாமல் போகாம போயின் என்பதற்காக அழைப்பதற்காக வந்திருக்கோம். பாடிப்பறை கொண்டு ஆச்சாரியன் பிரபுகளை எல்லாம் பாடணும், தனியனை சேவிக்கணும், சமிப்பானம் சோத்திரியம் பிரம்மனிஷ்டம் என்று உபகாரம் எடுத்துக்கொண்டு அப்படி போகணும். இல்லைன்னா இன்னொரு அர்த்தம், ஆச்சாரியனை உலகறியே செய்யணும். என்ன சொல்றாரு, எட்டு மனத்துகள் ஞான விளக்கை இருளருக்கு ஒரு கைமாறு மாயனம் காட்டி நமக்கு ஞானமாகின்ற தீபத்தை நம்ம கைமாறி எதுவுமே செய்ய முடியாது. போற்றி உகப்பதும், அவரை விசேஷமாக அவருடைய வைபவங்களை எல்லாம் போற்றுவது பேசுவது, ஆச்சாரியனுடைய வைபவத்தை நினைக்கிறது ஸ்மரிக்கிறது, இதுதான் நாம் செய்யக்கூடிய மருத்துவகாரம் என்று அப்படி பாடி பறை கொண்டு மாவாய் பிழந்தானே ஆசி, குதிரை உருவில் கண்ணனை புழுங்க வந்தான் இல்லையா, நாஸ்திகவாதம் செய்வர்களை எல்லாம் வெல்லக்கூடிய ஆச்சாரியன் மாவாய் பிழந்தானே, மல்லரை வேதத்தை ஒத்துக்கொண்ட சுதிர்ஷ்டிகளான மதங்களையெல்லாம் அழித்த ஆச்சாரியன், தேவாதி தேவன்னா பெருமாளை அறிவதற்கு காரணமான ஆச்சாரியன் அர்த்தம். பகவான் எப்படி பெரியவர், ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிக்காம் அந்யாம்ன மன்யாமகேங்கிற சுவாமி தேசிகன், தேவன் தான் நித்தியசூரிகள், அவளுக்கு ஆதின்னா பகவான், அந்த தேவாதி தேவன்னா அவருக்கும் தேவனான ஆச்சாரியன் பெருமாளோட ஆச்சாரியன் விசேஷன். நம்மாழ்வார் ஒரு நாள் பெருமாளை பார்த்து கேட்டாரா, சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம், பெரியவனா நான் பெரியவனா? உடனே என்ன ஆழ்வீர் இப்படி எல்லாம் கேட்கிறேன், உலகம் உண்ட பெருவாயா, உலப்பில் கீர்த்தி அம்மான் எல்லாம் தெரிவ பாசுரர்கள் எல்லாம் பாடியிருக்கேன், நீராய் நிலனாய் எல்லாத்தையும் என்னை பத்தி விசேஷமா அப்படி எல்லாம் தெரிஞ்சு சொல்லிவிட்டு இன்னைக்கு இந்த கேள்வி கேட்கிறீரே, இப்படி ஒரு சந்தேகம். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கிறேன், அதான் அங்க விசேஷமா சொல்றாரு, புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீயின் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார், உன் பொருது நேமியாய் உள்ளு. நீ பெரியவன் தெரியும் எனக்கு, நீ எல்லாத்தையும் பெரியவன் தெரியும், எல்லா லோகத்தையும் உன் உள்ளே கொண்டவன் தெரியும், ஜீவராசிகளுக்கெல்லாம் நீத்தான் தெரியும், இருந்தாலும் இந்த சந்தேகம் ஏன் வந்ததுன்னா, என் செவி வழியாய் நீ உள்ளு கொழுந்துட்ட, நீ என் உள்ள இருக்க, அப்ப உன்னை விட நான் பெரிய சொல்றேன், செவி வழி வந்ததுன்னா பகத்குணத்தை ஆச்சாரிய புலமாக காலக்ஷேபம் கேட்டு 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 அதனால எம்பெருமான் உள்ள வந்து உட்காந்துக்கிறாரா. அப்படி அந்த ஆச்சாரிய புலமாக சுருக்கமாக பார்த்தோம்னா, ஆழ்வார் புலமாக இந்த எட்டாவது பாசுரத்துல முதலாழ்வார்கள் மூவரிலே கடைசியானவர் பேயாழ்வார், முதலாழ்வார்கள் மூவரும் திருக்கோவில் கிழக்கடியிலே ஒன்று சேர்க்கணும்னு சங்கல்பம் பண்ணினான் எம்பெருமான். மூன்று பேரும் அங்க ரொம்பவும் நெருக்கி நின்று பொழுது நாலாவது உணர்வுகளுக்கு ஏற்பட்டதும், முதல்ல பொய்கை ஆழ்வார் யாரன்பாக ஒரு விளக்கேற்றினார், வையம் தகழியார் வார்களிலே நெய்யாக, இந்த உலகத்தையே அகல் விளக்காகவும் சமுத்திரத்தை எண்ணெயாக வச்சு, அடுத்த ஆழ்வார் பொது தகழ்வார் அன்பே தகழியார் ஆர்வமே நெய்யாக அவர் ஒரு விளக்கேற்றினார், மூன்றாவதான இந்த ஆழ்வார் பேயாழ்வார் என்ன பண்ணார்னா, தான் ரெண்டு பேரும் விளக்கேற்றதும் எம்பெருமானுடையதான சுரூபத்தை பிரத்யட்சமாக கண்டதை விவரிக்கிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணனி நிறமும் கண்டேன், செருக்கிழரும் புன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னழி வண்ணன் பாலின்று. அப்படி ஆச்சரியமாக பார்த்தேன்னார், முதல்ல பெருமாளை பார்த்தேன்னு சொல்லல, திருக்கண்டேன் அப்புறம் பொன்மேனி கண்டேன்னார். சம்பிரதாயமே அதுதான், பிராட்சியை அறிந்து கொண்டுதான் எம்பெருமானை அறிய முடியும். பெரியாழ்வாரும் பல்லாண்டு பாடுகின்ற பொழுது வடிவாயனின் வரவார்களில் வாழ்கின்ற மங்கையின் பல்லாண்டில் தான் பாடினார். அப்படி இவர்கள் அனுபவம், இந்த பெருமாள் இவாளையே இப்படி ஒன்று சேர்த்தார், அடுத்தடுத்த நாட்களிலே வேறு வேறு இடங்களிலே அவதரித்தவர்களை ஒரு இடத்திலே சேர்த்து அதனாலே கிடைத்த என்ன லாபம்னா,
ஒவ்வொருவரும் நூறு நூறு வாசகங்கள், முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்று அவர் விதமான தேனினும் இனிய தமிழிலே நமக்கு பாடல்களை அளித்தார்கள். பாட்டுக்குரிய பழையவர் மூவர்ன்னு இது அற்புதமான ஒரு ஒரு கருத்து ஒன்று சொல்றார் சுவாமி தேசிகன். தேனி சஸ்துதின்னு ஒரு ஸ்தோத்திரம் திருக்கோவில் எம்பெருமான் விஷயமாக அவர் என்ன சொல்றாருன்னா, சாதாரணமா இந்த கரும்பு இருக்கு, இந்த கரும்புடைய நான் ஷாரை இருப்பதற்கு அந்த ஒரு உருளை இருக்குமே, அதுல அந்த கரும்பை இட்டா அதுல நெசுங்கி ஷாறு கிடைக்கும். இங்க பண்ணையாற்றங்கரையிலே செழித்த கரும்பு ஒண்ணு யாரு எம்பெருமான்ங்கிற முதலாளர்கள் மூவர்களான உருளைக்கு நடுவில் இதை மாற்றினதுனால என்ன ஆச்சுன்னா, முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்றதான பாசுரங்கள் ஆகியதான இந்த கருப்பு யாருக்கு கிடைச்சது. பரமே காந்திகள் வேறு எப்ப வேறு எந்த பெருமாளையும், அதாவது வேறு தெய்வத்தை நாடாத பரமே காந்திகள் தேகரேசருடைய திருவடி தாமரையிலே இருக்கக்கூடியதான அந்த தேன் இருக்க, அந்த தேனை இந்த கருப்பஞ்சாற்றோடு கலந்து அனுபவிக்கின்றதான ஒரு அழகு சொல்ல முடியாதுன்னு. காதார பூர்வ கவி முக்கிய விமர்த்த ஜன்ம பண்ணாதலே சுசுபகத்திய ரசோ பகுத்தே பத்பாத பத்ம மதுனித்வதனன்ய போக்கே நூனம் சமாஸ்தயதி நூதன சர்க்கரத்வம். அப்படி அனுபவிக்கிறார் இந்த ஆழ்வார். இந்த பாடத்தில் இந்த போகாம போயிருந்தாரு போகாமல் காத்து என்பது இவருக்கு எப்படி பொருந்ததுன்னா, இவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துலதான் திருவைசேஸ்வரர் அவர் பிரதசாரம் அமைத்திருக்கார். அவருடைய சரித்திரம் பார்க்கின்ற போது விஸ்தாரமா பார்க்கலாம். அவர் பல பல மதங்களிலே இருந்து பல சமயங்களை பார்த்து எப்படியோ ஒன்னும் விஷயம் புரியாமல் அப்படி கலங்கி இருந்த வேளையிலே அவரை திருத்தி பணிகொண்டவர். போகாம் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் என்பது இவர் விஷயத்தில் பொருந்துகின்றது. இவரை பத்தி சுவாமி தேசிகன் விசேஷமாக பிரபந்த காலத்தில் மாமயிலைப்பதியதனில் துலா மாதத்தில் வரும் சதயத்து அவதரித்து கோவலூரில் தூமுனிவர் இருவருடனுக்கு புலங்கு நின்று துண்ணிய பேருள் நீங்கள் சோதி தோன்ற ஷெமவுடன் நெடுமாறை காணப்புக்கு திருக்கண்டேன உரைத்த தேவே உந்தன் பாமருது தமிழ் மாலை ஒரு பாட்டும் பழவடியேனுக்கு அருள் செய் பரமணியே என்று விசேஷமாக சுருக்கமாக இந்த ஆழ்வாரை பற்றி அவர் நாம் அனுபவித்து, இப்ப அடுத்த பாசரம் ஒன்பதாவது பாசரத்துக்கு அனுபவத்திலே நாம் கொஞ்சம் இப்ப பிராப்தமாகின்றது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கபழ துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கருவம் தாழ்த்தரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் நாமோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுந்தனென்றென்று நாமம் பலவும் நவிந்தேரோ என்பாவாய். இன்னும் யாராவது வர வேண்டுமா கிருஷ்ணார்போகத்திற்கு நோன்பிற்கு என்று பார்க்கிறார்கள். அடுத்த கிரகத்திலே இருக்கிற ஒரு பெண்ணை இருப்பதாக பார்க்கும் இது விசேஷமா அடியின் ஆச்சாரியம் விசாரிக்கிற வழக்கம். நாத்தரார் ஒரு உள்ளவர்களை மாமா மகளேன்னு அழைக்கிறார் அப்படின்னு, அதாவது ஒருவரையும் எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு அதனால வழக்கம். கணவனை பேர் சொல்லி கூப்பிடாத காலத்துல எப்படி கூப்பிடுவான்னா, பழைய நாள்ல சம்ஸ்கிருதத்து ஆரிய புத்திரா அப்படின்னா மாமனார் பெற்ற பிள்ளையே. ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி சொல்றார், சீதா பிராட்டி மானை பார்த்து ஆசை பார்த்து ஆசைப்பட்டு ராமனை பார்த்து மானை பிடிச்சு கொடுத்து கேட்கிறான்னு. ஆர்யபுத்திர அபிராமோ சோகரசிமே மனஹா ஆர்யபுத்திரா அப்படின்னா, அப்படி விசேஷமாக ஒவ்வொருவரையும் எப்படி எல்லாம் அழைப்பது கிரமத்தில் மாமாவன் மகளே அப்படின்னு கூப்பிடுறதாக ஆறாவது பாடல் தொடங்கி பதினஞ்சாவது பாடல் நீராக ஒவ்வொரு தோழியாக பிள்ளா என்றும் பேய்ப்பெண்ணே என்றும் பலவாறாக அழைக்கும் கிரமத்தில் இது மாமான் மகளே என அழைக்கப்படுகின்றார். ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும், பெருமாள்கிட்ட போச்சே எப்படி எல்லாம் நம்ம பகவத் அனுபவத்தில் இறங்குகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு புரியுற மாதிரி குருவாச்சாரியர்கள் விசேஷமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் ஒரு சுவாமி பெருமாள் செய்து சுற்றி போச்சே பெருமாளை மங்களாசாசனம் செய்தாயிற்றான்னு ஒருத்தர் கேட்க, அதுக்கு அவர் பதில் சொன்னாரா, ஏதோ சேவிச்சேன்னா.
ஏன்னா பெரியவர்களை மங்களாசாசனம் செய்தேன் என்று சொல்பவர்கள் பூர்ணமாக சேமித்தவர்கள் அன்று அப்படின்னு எழுதி போட்டார். ஏன்னு கேட்டா எம்பெருமானை அனவரதோடு நினைத்திருக்கும் பாகவதர்களை சேமிப்பதே அவளோடு சேர்ந்து பெருமாளை சேமிக்கிறது. அதனால்தான் அடியார் குழாங்களோடு இவர்கள் பக்தைகி பாகவதேத்தக வைகுண்டேதி முறையிலேயே ஸ்ரீயாசாந்தம் ஜெகத்பதிகி ஆத்தே விட்டுலகின் அங்கு சொல்லிச்சே பக்தைகி பாகவதேத்தக என்று அந்த பக்தர்களோடு சேர்ந்து பெருமாளை இந்த பாகவத நிச்சயத்தான் அவர்கள் கடைபிடிக்கிறாள். பகவானே இல்லை என்று சொல்ற காலத்துல பதிப்பாளர் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா கண்ணன் கீதையில அவனே அழறான், எந்த காலத்துல அர்ஜுனா நான் பரமபதத்தில் இருந்தா என்னை எளிதில் கிட்டாதவன்கிறான், பூமியில் வந்து பிறந்தா நம்ம மாதிரி மனுஷன் தானேங்கிறான், அது கூட பரவாயில்ல திருடங்கிறான் என்ன போராத்தின் திருடன் இப்படிதான் அவஜானந்தி மாம்பூடா மனுஷியும் பெருமாட்சித்தம் அப்படி இருந்துச்சு. பெருவாளையே புரிஞ்சுக்காத போது பாகவதாள மதிப்பாளா அவள் நம்ம மாதிரி மனுஷா தானேன்னு நினைப்பா, அப்படி ஏற்படும். அதனால பிள்ளா என்றா பகவத் குரானுபவத்திலே பகவத் விஷயத்திலே புதியவள்னு அர்த்தம் இல்லை. ஆறாம் பாசத்திலே பார்த்தோம், அதாவது இப்பதான் முதல் முதல்ல கோயிலுக்கு போறான்னா போறான்னு அர்த்தம் இல்லை. பிள்ளாயின்னா அனுபவத்திலே புதியவள்னாக்க வெகு நாளாக கோயிலுக்கு போனாலும் பாகவத பக்தி இல்லைன்னா பகவத் அனுபவத்திற்கு புதியவள் என்று அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படித்தான், ஏன்னா நம்மாழ்வார் தன்னை பத்தி சொல்ற பொழுது பகவானுடைய அடியார்கள் பரிசா சொன்னார் அது ஏழு பேர் தாண்டி தன்னை எட்டாவதுங்கிறார்கள். அடியார்ந்த வைய உண்டு ஆதில என்ன வசம் செய்யும் படியாருமே குழவிப்படி எந்த பிரான் தனக்கு அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே அடியார் 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 வரிசை சொல்லிட்டு போய் தன்னை கட்டி எட்டாவதா சொல்றார். பராசர பெற்ற காலக்ஷேபம் நம்பிக்கை கேட்கிறார் ஏ சுவாமி பிரித்து பிரித்து பரிசாரக பிரித்து பிரித்து பிரித்தி பிரித்து எஜிமான் பரலோகநாதா என்று உகுந்த மாதிரி குருஜேகர் ஆழ்வார் பிரார்த்திக்கிறாரே, அது மாதிரி அடியார் அடியார் தம்மடியார்னு ஆழ்வார் தன்னை ஏழாவதா எட்டாவதா சொல்லி நெருக்கிட்டாரு. ஏழு பேருக்கு அப்புறம் அடியாடியாது சொல்லிட்டே போகக்கூடாதான். அதுக்கு பெற்ற பதில் சொன்னாராம், ஆழ்வாருக்கு திருவுள்ளம் உண்டு ஆனால் சந்தத்தில் இடமில்லை. ஆழ்வாருக்கு திருவள்ளுவருடைய தனமான சொல்லிட்டு இருப்பார், ஆனால் ஒரு பாசுரம் எடுத்துட்டா அது சந்தம் உண்டு, எத்தனை அக்ஷரங்கள் எத்தனை பதங்கள் எப்படி இருக்கணும், அதனால அதுக்கு மேலே சொல்றது இடமில்லை நினைச்சுட்டாராம். அப்படி நம்மாழ்வார் நம்மாழ்வாருடையதான பெருமை எப்படிப்பட்டது. அதான் சுவாமி தேசியின் பாதுகாத்த கஷ்டத்துல சமாக்கிய பத்திலே சொல்றார், பாதுகைதான் நம்மாழ்வார் ஷட்டாரின்னு பேரு, பெருமை நம்மாழ்வாருக்கு ஷட்டாரின்னு பேரு, பாதுகையும் ஷட்டாரி தான் நீ சொல்ற. முனிநாமணி பாதுகே பிரதிசாத்யாம் ஷடகோபதம் விதயம் சகலோபஜிவ்யமாசீத்து பிரதமேன ஸ்ருதிரன்ய தத்ததத்த. ஏ பாதுகையே நீ தான் ஷடாரி ஷடகோபர் ஷடருப்பு இப்படின்னா பெயர் பெற்று நம்மாழ்வார். நீங்க ரெண்டு பேரும் ஒரு அறிவித்து பண்ண அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எல்லாரும் அதிகரிக்கலாம் போல வேதத்தை தமிழ் மொழியாக பண்ணி கொடுத்தார். வேதம் தமிழ் செய்த மகான், ஏன்னா வேதத்தை எல்லாராலும் அதிகரிக்க முடியாது என்பதற்காக தமிழிலே தமிழ் மலையை கொடுத்தார். நீ என்ன பண்ண தெரியுமா, வேதத்தின் பொருளாக இருக்கிற வேத புருஷன் இருக்கானோ, அதாவது எம்பெருமான், அவர் எல்லாரும் தெரிவிக்கலாம் போலே அவர் எழுந்துவிட்டு வந்த பாதுகையான நடத்துகின்றான் நம்பெருமாள் அப்படின்னு. அப்படி விசேஷமாக அப்படிப்பட்ட நம்மாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே ஆழங்கால் பட்டு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமாய் திகழ்ந்து அவர் அவதாரம் செய்த திவ்யதேசமான ஆழ்வார் திருநகர்த்தி பக்கத்துல மூன்று திவ்யதேசங்களுக்கு ரொம்ப உத்தேசம் ரொம்ப ஈடுபாடு. அது மூணு எதுனா, ஒன்று திருக்கோளூர், மற்றொரு தென்திருப்பேரை, மூன்றாவது திரு தொலைவெள்ளி மங்கலம் இரட்ட திருப்பதின்னு சொல்றது. அந்த தொலைவெள்ளி மங்கலம் விஷயமாக ஆழ்வார் உபயோகித்த பதம் அதை கொஞ்சம் மாற்றி இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அறிவிக்கிறார். தூமணி மாடத்தை சுற்றுப்புழக்கறிங்கிற பாசுரத்தில்
நம்மாழ்வார் துறைவெளி மங்கள விஷயமாக பாடின பாசுரம் என்ன பார்ப்போம். துவளில் மாமணி மாடம் ஓங்கு துறைவில்லி மங்களம் தொழும் இவளை நீர் இனி அன்னை நீர் உமக்கு ஆஜை இல்லை விடுவினோ. தவளவும் சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கண் என்னும் குவளையும் மலர்க்கங்கள் நீர் மல்க நின்று நின்று கூறுமே. துவளில் மா மணிமோட மணிமாட மோந்து தொலைவில் இமங்கலம் அப்படின்னார். துறைவில் அதாவது துவளில் மாமணி மாடம், இங்க தூமணி மாடம். தூமணின்னு சொன்னா தூய்மையான மணி, அதாவது சுத்தமான ரத்னங்கள். தூமணி துவளை மணின்னா முதல்ல அந்த ரத்னத்தை கொஞ்சம் ஏதோ தோஷம் குற்றம் இருந்து இப்போது அதுல இருந்த தோஷம் இல்லாமல் சுத்தம் செய்யப்பட்ட ரத்தனம் நடத்தம். ஒரிஜினலா கொஞ்சம் தோஷம் இருந்தது, அது ரெக்டிஃபை பண்ணாச்சு நடத்தம். அதனால அது ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொன்னா நம்ம பூர்வாச்சாரியர்கள், நாம் எல்லாரும் பத்தர்கள். பத்தர்கள்னா கட்டுப்பட்டவர்கள், அதாவது சம்சாரிகள். முக்தர்கள்னா இங்க சம்சாரிகளிலிருந்து சரணாகிலிருந்து மோட்சம் அடைந்தவர்கள். அப்புறம் நித்தியர்கள் ஒரு பூர்த்தி அவா நித்திய சூரியர்கள் நித்தியம்னா அழிவற்றது, நித்தியமான ஒரு உலகம் அழிவற்றதான அந்த பரமபதம். சதாபட்சத்து சூரியகா என்று பரமபதத்திலேயே எப்பொழுதும் நிலைத்திருப்பார்கள். அதனால இங்க எப்படின்னா தூமணின்னு சொன்னா நித்தியர்கள்னு வச்சுக்கோங்க. நித்தியர்கள்னா எந்த விதமான அவளுக்கு சம்சார சம்பந்தமே இல்லாமல் தோஷமே இல்லாமல் அந்தவர்தும் பெருமானை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தூமணி. துவளில் மணின்னா முக்தர்கள், அதாவது ஏற்கனவே சம்சாரிகள் பிரபத்தி முதலான உபாயம் பண்ணி அப்புறம் மோட்சம் அடைந்து முக்தாளா போனவள். அது மாதிரி தூமணி மாடம் துவளில் மணி மாடம் புரியறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா இந்த தோழி பாசுரம் தாய் பாசுரம் நம்மாழ்வார் அவர் பிரபந்தத்தை பார்த்தா ஞானத்தில் தன் பேச்சு பிரேமத்தில் பெண் பேச்சுன்னு ஞானானுகுணமாகவும் பாடுவார், அதாவது தானாகவும் பாடுவார், பிரேமானுகுணமாகவும் பாடுவார் பெண்ணாக. இங்க துவளில் மாமணி மாடம் உங்க தொலைவெளி மங்கலத்துல அங்க நான் அங்க பெண்ணாக பாடக்கூடியதான பாசுரம் அதுல. அதனால அது மாதிரி அதை மனதில் வச்சிருந்து ஆண்டாள் அதே மாதிரி அந்த இந்த பதத்தை கொஞ்சம் மாத்தி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் தமிழ துயரமே கண்ணுள்ள மாமாந்தகளே மணிக்கதவம் தாழ் கதவாய் தூமணி மாடம். தூமணி மாடம்னா உயர்ந்த மணி மாடம், அதாவது தான் சொன்ன பாருங்க தூய்மையானது தூமணி, எந்தவித தோஷமும் இல்லாமல் உயர்ந்ததான ரத்தனத்தாலே செய்யப்பட்டதான ஒரு மாளிகை. அதுல தீபம் இருக்கின்றது, தூபம் நல்ல வாசனை அடிக்கிறது. அதுல ஒரு படுக்கை, எப்படிப்பட்ட படுக்கைன்னா படுத்தால் உடனே தூக்கம் வரக்கூடியதான படுக்கை. கிட்ட என்ன பண்ணான்னா ரத்தமயமான ஒரு மாளிகை பங்களா கட்டி பட்டி கட்டியிருக்கான் சுத்தமான தோஷமற்ற ரத்தனத்தால. யாருக்குன்னா தன்னுடைய நாயகிக்கு அவளுக்கு கொடுக்க தோஷமே இல்லாத ரத்தனம், தனக்கு தோஷமுள்ள ரத்தனத்தை எடுத்து அதில் உள்ள தோஷத்தை நீக்கி அதுல கட்டிட்டு இருக்கான். வியாக்கியான சொல்றா அவள் மணிமாடம் தூமணி மாடமிரே, இவன் மணிமாடம் துவளி மாமணி மாடமிரே, தோஷம் இல்லாத சுத்தமான ரத்தனத்தானே அந்த புறத்து கழுகு செய்து தான் தோஷம் உள்ளதை தோஷம் இல்லாமல் சூட்டிக் கொண்டாரே. இது குருகளுக்கு பொருத்தமோவெனில் அந்த புறத்தை கழித்ததை உபகரிப்பதல்லவோ ரிஷிகளுக்கு பௌக்கியம். அதாவது என்னன்னா தனக்கு தன்னுடைய பாதிக்கு ரத்தனம் பண்ணா நல்ல தூய்மையான ரத்தனத்தினாலே நல்ல ரத்தனத்தை தோஷமில்லாத ரத்தனத்தில மாளிகை கட்டி கொடுத்து தனக்குன்னு மாளிகை கட்டச்சு தோஷம் இருந்ததான ஒரு ரத்தனத்தை தோஷத்தை அகற்றி தோஷம் இல்லாததான் பண்ணி அதுக்கு அந்த புறத்தில் கழித்ததை உபயோகிப்பது என்னவோ ரசிகளுக்கு போக்கியம். நல்ல நல்ல ஹை குவாலிட்டி அட்வான்ஸ்ல மாம்பழம்ங்கிற மாதிரி நல்ல மாம்பழம் கொழுந்து கொடுத்தாரு வச்சுங்க ஒரு கொடையில. அதுல ஒண்ணு கொஞ்சம் உரத்துல கொஞ்சம் அழுகி இருந்தது, இன்னும் நல்லா இருந்தது. நன்றாக பூர்த்தியா நல்லா இருக்கிற பழத்தை பத்திரிக்கை கொடுத்து அழுகலா இருக்கிற பழத்தை அழுகல கட் பண்ணி இருந்துட்டு இவர் எடுத்துடணும். இவன் தான் ரசிகனுக்கு அதான் சொல்றார். எப்படின்னா ரசிகனுக்கு அதுதான் போக்கியம் என்று இங்க தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய இந்த பாசுரத்தை சுவாமிதேசத்தில் வச்சு ஒரு ஆச்சாரியனுடைய பாகவதோத்தருடைய திருமாளிகையை பேசுகிறாள். அதான் பாகவத திருமாளிகையை வர்ணிச்சாலே மோட்சமா அப்படிப்பட்ட தூமணி மாடம். என்ன அண்டாள் நாச்சியார் திருமணி சொல்லச்சு மட மாளிகை சூழ் மதுரை பதினாடி
நம் தெருவின் நடுவே வந்திட்டு ஓடை மாமதையானை உதைத்தவன் உடுமாகில் நீ கூடிடு கூடவே மாட மாளிகை சூழ்வதை பதினாடி. அப்படி எப்படி மாளிகைன்னா எப்படி இருக்குன்னா அது தூணி மாடத்து சுற்றும் விளக்கறியே நான்கு பக்கம் விளக்கறியிருந்தான். வெளியில ஆண்டாள் ஓட்டி உள்ள படுத்துகிற பெண் அங்க உறங்குகின்றாளே, அந்த பெண்ணை பார்த்து கேட்டாலும் உங்கள் வீட்டில் விளக்கு எரிகிறது, எங்கள் வீட்டில் எரிய வேண்டாமோ? நீங்கள் விளக்கை வைத்துக் கொண்டு கண்ணனை அனுபவிக்க நாங்கள் இருட்டில் அவனை தேட வேண்டி இருக்கின்றதே. வேண்டும் இடத்தில் கண்ணனை அழைத்து அனுபவிக்க சுற்றும் விளக்கு எரிகிறதோ என்கிறாள். சுற்றும் விளக்கறியே ரத்தனமயமான ஒரு மாளிகை எப்படி இருந்தா டிரான்ஸ்பரண்டா இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா உள்ள இருக்கிறது தெரியுது. உள்ள படுத்துட்டு இருக்கிறவ என்ன பண்றாங்கன்னா, நல்ல அழகான படுக்கை, நாலாபுரமும் விளக்கு எரியுது, பக்கத்துல நல்ல தூபம் கமழ்கின்றது. வெளியிலேருந்து பார்த்தா அது நல்லா தெரியுது. அதான் கேட்கலாம், நாங்க பார்த்தோம் இருட்டது இருந்து எப்படி வாழ தேடிட்டு இருக்கோம். நீ ரொம்ப சௌக்கியமாக உட்கொள்ளமாக வேண்டும் இடங்கள்லாம் விளக்கை வைத்துக் கொண்டு அவனை கிட்டாரமும் செய்து கொண்டிருக்கின்றாயே, ஏகதேசம் நியாயமா? தூபம் கமழ ஆண்டாள் வாக்கு சாத்துரியம் பாருங்க, ரொம்ப அழகு ரசனை. தூபம் புகையேன்னு சொல்லல, தூபம் புகையேங்காம கமழ. ஏன்னா புகை இல்லாமல் அப்படி சுகந்தமா என்ன அவர் அனுபவிக்கிறார் பார்க்கணும். ஆருக்கன் சொல்றேன் நீர்கள் ஆறுயிர் வந்தி கூர்த்தன் வாடை காருக்கும் மேனீனன் கண்ணன் கல்வன் கவர்ந்த அத்தனி நெஞ்சம்பவன் கண்ணகுதேங்கேருற்றாகி புகை யாழ் நரம்பு பஞ்சமம் தன் பழுசாந்தடைந்து பேருற்றவாடை தன் மல்லிகை பூ புதுமணம் புகந்து கொண்டு எரியுமாறோ சீருற்ற அகிற்புகையினருங்க. தூபம் கமழ அப்படி துயரடைமையில் கண் வளரும். வெளியிருக்கிறவா கேட்கிறா, நீ படுத்துட்டு இருந்த நல்ல படுக்கை போல் இருக்கே, எங்களுக்கு படுக்கை நெருப்பாக இருக்க உனக்கு உறக்கத்துக்கு ஏதுவாகிற்று. ரத்தா பக்கத்தில் இல்லாத போது விரகதாபத்தினாலே பிரிவாற்றாமையினாலே தவிக்கக்கூடிய படுக்கை நெருப்பாக இருக்குமா? ரத்தா திருவாங்கோயில நம்மள அனுபவிக்கிறார். பவியேன் மனத்தே நின்றீருமாலோ வாடை தன் வாடை வெவ்வாடையாரோ மெமு தன்மதியம் வெம்மதியமாலோ மென்மதப்பள்ளி வெண்பள்ளியாரோ தூயம் புள்ளுளை தெய்வமண்டு துதைத்தயம் பெண்மயம் பூய்தாரோ அவியின் பரமல்ல வகைகளாலோ யாமுடை நெஞ்சமும் துணை என்றால் பகவான் விட்டு பிரிஞ்சிருக்கிற வேளையில குளிர்ச்சியே சுபாவாக உள்ள வாடைக்காற்று உத்தமா வீசலாம். தன்மையாக உள்ள சந்திரன் அது உத்தமா தெரியலானா. மென்மையான மலர்பள்ளி நெருப்பா இருக்கான், மென்மலர்பள்ளி வெண்பள்ளி ஆளுவோம். எங்களுக்கெல்லாம் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கின்ற போது அது வெண்பள்ளியாக இருக்கு, உத்தமா இருக்கு. உனக்கு நல்ல பிடிக்கிறையா என்ன? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயில் அடைவே கண் வளரும். கண் வளரும் விரகதாபத்தாலே வாடும் எங்களுக்கு அகிர்புகை அகத்தியமாயிருக்க நீ அதையே தாரமா தாரகமாக கொண்டு கிடைக்கின்றாயே. கண் வளருங்கிறதுக்கு நிறையா நாங்க விரகதாபத்தாலே வாடிட்டு இருக்கோம், எங்களுக்கு இப்ப அகிர்புகை அசசியமா இருக்கு. இந்த புகைய அந்த வாசனையும் எங்களுக்கு பிடிக்கல. இந்த பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுனால உனக்கு அது போக்கியமா இருக்கு. கண் வளரும் இருவருக்கு படுத்த படுக்கையிலே ஒருவருக்கு கண் உறங்குமோ? இளைய பெருமாளை போல் உறங்காமைக்கு நாங்கள் உண்டு, உறங்குகைக்கு நீயும் உண்டு சொல்றான். நான் சொல்லிருக்க தெரியுமா, அகம் பரவன் கரிஷியாவின்னு சொல்லி எம்பெருமான் பின்னாலே சக்கரவர்த்தி திருமகன் சொன்னாலே 16 வருஷம் கைங்கரியம் போட்டுறதுக்கு போனாலே இளைய பெருமாளை அவர் தூங்கினார். ஒரு ஸ்லோகம் இல்லை, அவர் தூங்கவே மாட்டாராம். அப்படி எப்படி கவல் காத்துட்டு இருப்பார், அப்புறம் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாராம். இளைபெருமாள் மாதிரி நாங்கள்லாம் உறங்காதுக்கு நாங்கள் எக்ஸாம்பிள். நீ என்ன பண்ற, உள்ள உறங்கிட்டு இருக்க, நாங்க வந்து எழுப்புற மாதிரி படுத்துருக்கே நியாயமா? திருநெடுந்தாணகத்துல அவர் திருமங்கி ஆழ்வார் அனுபவிக்கிறார்,
நெஞ்சுருகி கண் பலிப்ப நிற்கும் சோறும் நெடிதுயர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள் நஞ்சு அறவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் பொம்பார் பூவயலாலிமைந்தா என்னும் அஞ்சிரைய புக்கடியே யாடும் பாடும் அணியரங்கமாடுதுமோ தோழி என்னும் என் சிறையின் கீழ் அடங்கார் பெண்ணை பெற்றேன் இரு நிலத்து ஓர் வழிபடைத்தேனே பாவமே. அம்மா பொண்ணை பத்தி சொல்றா யாரு அங்க பரகால நாயகி. அதனால நஞ்சளவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் அம்பார்ப்பு வயலாளி மைந்தா என்றும் அப்படின்னா அவ படுத்து தூங்க படுத்து அப்படி இப்படி இருக்க அப்படி அவனை பிரிந்து இருக்கின்ற போது தூக்க வரவாட்டேங்க படுத்த வைநாகனை பள்ளி கொண்டாருக்கு பல்லாண்டு என்று தகப்பனார் அவ்விஷயத்திலே சொல்லியதெல்லாம் இவளுக்கு ததிய விஷயத்திலாயிற்றே அப்படின்னு சொல்றான். படுத்த வைநாகனை பள்ளி கொண்டாருக்கு பல்லாடு பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருக்குமாரத்தி ஆண்டாள் இங்க என்ன சொல்றான்னா எப்படி இருக்கன்னா துயில் அனைமையில் கண் வளரும் கண் வளரும்ங்கிறத பார்க்கணும் விஷயம் முக்கியமானது. துயிலமேல் தூங்கும் துயில் அணைமேல் தூங்கும் பிராசமும் நல்லா இருக்கும் துயிலமேல் தூங்கும் மாமா மகளே சொல்லக்கூடாதா கண் வளரும்னு சொன்னா யாருக்கு சொல்ற வளர்க்கிறதுன்னா ஆச்சாரியர்கள் இல்ல பூச்சியர்கள் மரியாதை சொல்லுகிறன்னா ஆச்சாரியன் செழிக்க போறார் ஆச்சாரியன் தெருக்கண் வளர்ந்துட்டு இருக்காரு சொல்லுவார் ஆச்சாரியன் தூங்குறான்னு சொல்ல மாட்டார். அது மாதிரி மகான்களுக்கு பெரிய வாழ்க்கை சொல்ற வார்த்தையே இவர் இந்த படுத்து இங்க உள்ள தூங்குற தோழி எழுப்புவதற்கு இது சொல்லுவாருன்னா முதலே சொன்ன மாதிரி நாத்தனார் ஒருவரும் சொல்லிட்டோம் புகுந்து விட்டு வந்தவர்களே மரியாதையோடு சொல்ற வழக்கம். ஏன்னா பார்க்கலாம் பழைய நாள் சொன்னதான் சின்ன குழந்தையா இருக்கும் மச்சினர் தூங்குறார் அப்படிங்கிறார் மச்சினர் சின்ன குழந்தையா இருந்தா கூட மச்சினர் உறவுன்னா அந்த புக்ககள் தூங்குறது அப்படிங்கிற மாதிரி இது நமக்கு புரியணும்னா அது மாத்திரமில்ல பகவத் சம்பந்தம் உள்ளவர்களா இருந்தா புரிஞ்சிருக்கள். ஏன்னா இவ்வளவு ஒரு பக்தை கிருஷ்ணார் கோபத்திற்காக அவளை அழைச்சு வந்திருக்கா பக்தி பாகவதே சகன்னு அதனால பாகவதத்துவர்களை எப்படி எல்லாம் கொண்டாடணுங்கிற முறையில இந்த முதல் பாகவதத்திலே பார்த்த கண்ணபுரம் கைகொழும் பிள்ளையை பிள்ளை என பெறுவனே நீராடன்னு சொல்லிட்டு என்ன குளிக்கேன்னு சொல்லப்படாதான் நீராடன்னு சொல்லுவானே. அது மாதிரி இங்க என்னன்னா அது கழகம் ஒரு திருஷ்டாந்தமாக பெரியாழ்வார் அனுபவிக்கின்றார் கோவர்தன மலையை பற்றி அனுபவிக்கின்றார் அது வர்ணிக்கிறார் பாடலாம் படங்கள் பலவும் உடைப்பாகாம்பரையன் படம் பூமியை தாங்கி கிடப்பவன் போலே தடங்கை விரல் ஐந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடையவரைதான் அடங்கச் சென்று இரங்கலை ஈடழித்த அனுமன் புகழ் பாடி தம் குட்டங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடங்கே மகளா வர்ணிக்கிறார். அது குன்று குடையா இடித்தால் குணம் போற்றி பின்னால் பாஜக அனுபவிக்க போறோம் படங்கள் பலமுறை பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் ஆதிசேஷனானவன் எப்படி இந்த பூமியை தன் பணாமண்டங்களிலே தாங்குகிறானோ அதுபோல பெருமாள் என்ன பண்ணாராம் கிட்ட 7 வயது பாலகனாக கோவர்தன மலையை குடையாக பிடிக்கச்சே ஒருவர்களால் பிடிச்சதா சொல்லலைவர் தடங்கை விரல் ஐந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரையினர் கை விரல் அஞ்சு அப்படியே ஒரு கப்பு மாதிரி மலர வச்சு அதுல ஏது பிடிச்சாருங்கிறார். அங்க சொல்லிச்சு அந்த கோவர்தன மலையை வர்ணிக்கச்சு படங்கள் சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ் பாடி அங்க நிறைய குரங்குகள் என்ன பண்றதுன்னா மந்திகள்னு பதம் போட்டார் மந்திகள்னா பெண் குரங்குகள் பெண் குரங்குகள் என்ன பண்றதுன்னா அங்க இருக்கிற கொடிகள் எல்லாம் எடுத்து ஒரு ஜூடா மாதிரி ஒரு தூடி மாதிரி கட்டி அதுல தன்னுடைய குழந்தைகளான சின்ன குட்டி குரங்குகளை படுக்க வச்சு தாளாட்டு பாடி தூங்கப்படுறதான் தாளாட்டு பாடி தூங்கப்பட்டு யாருன்னு எதை பத்தி பாடுறதுன்னா தங்களுடைய கூட்டத்தரான இலங்கையை அழித்தானே அந்த அனுமன் புகழ் பாடுறதுன்னா அடங்க சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ் பாடி தன் குட்டங்களை தன்னுடைய கூட்டத்தரான அனுமன் அந்த எல்லா வனரங்களுக்கும் கூட்டத்தன் ஆஞ்சநேயனா அவன் புகழை பாடுறதான் அடியன் ஆச்சாரியன் சொல்லுவாய் சொல்லியாகும் வேதனையோட
குரங்குகள் கூட கூட்டத்தாலே மறக்கிறதுனடா, மனுஷியால் தான் நம்முடைய கூட்டத்தர்களை மறந்துடுறோம். நம்ம என்ன வம்சம், நம்ம ஆச்சாரியால் யாரு, நம்ம பெரியவாள் யாரு, நம்முடைய சம்பிரதாயம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படலை. ஆனால் அங்கே சென்று இலங்கையை ஈழழித்து அனுமன் புகழ் பாடி தன் குட்டங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும்னு பதம் போட்டாங்க. மந்திகள்னா குரங்கு ரொம்ப இழப்போம். குரங்கு பெண் குரங்கு தன் குழந்தையான குரங்கை குட்டி குரங்கை தூங்க வைக்கிறது. தூங்க வைக்கிறதுனா தூங்க வைக்கும் சொல்லாமல் கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் கொற்றக்கூடியே என்ன கண் வளர்த்தும்ங்கிறது பெரிய ஒரு பூச்சியர்களுக்கு போடுற பதத்தை ஏன் போட்டாங்கன்னா, அந்த கோவர்தன மலையானது எம்பெருமான் கரம் பரிசம் பட்டது. கோவர்தன மலைக்கு ஒரு பெருமை, அந்த கோவர்தன மலையில இருக்கிறதுனால அந்த குரங்குக்கும் பெருமை. ஒரு பாகவத குரங்கா போச்சு, அதனால அது கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் கொற்றக்கூடிய. அது மாதிரி எப்படி சொல்றாருன்னா, துயிரழமையில் கண் வளரும் மாமான் மகளே, மாமான் மகளேனா சுவாமியாகவும் தோழியாகவும் அழைப்பதற்கு மேலே முதல் தோழியா சொல்லலா இல்ல நிர்வாக கை சுவாமினியா சொல்லலா, அதற்கு மேலே விட உண்ணாத உறவை சொல்லியும் அனுபவிக்கிறார்கள். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்திலிருந்து சொல்றாங்க, பிதரம் மாதரம் பந்தூன் சகீன் குருன்னு, சர்வ தர்மான் தெஜ்ய சர்வ கர்மான் அக்ஷரான் லோக விக்ராந்த சரணம் சரணந்தே விரஜம் விபோ. அதனா பிதரம் மாதரம் தாரனா தாயே தந்தையென்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே மற்றொழிந்தேன் உனை காண்பதோடாஜெயினர் வேயை பூம்பொழில் சூடு விளையா திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளே. திருவேங்கடவா திருவேங்கடைய விஷயமா அப்படி பாக்கெல்லாம் எல்லாருமே எல்லா உறவுகளும் விடத்தக்கது. எம்பெருமான் ஒருவனே நமக்கு உறவு, தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் என்று அவன் ஒத்தந்தான் நமக்கு எல்லா உறவும். தீர்க்க பந்து சர்வபந்தும் அவன் தான். அப்படி விடத்தக்கவையாக சொல்லப்படக்கூடிய தேக பந்துக்கள் இருக்காளே, ஆயர்வாடியில பிராகிருத சம்பந்தத்தால் விரும்பத்தக்கவைங்கிறார். இங்க பார்க்கணும் என்ன என்ன வியாக்கியானத்துல சொல்றான், இப்படி வியாக்கியானத்துல பெரியாள் வார் பெண் பிள்ளை திருவாய்ப்பாடியில் தனக்கு உத்தியோகமாக ஒரு பிராகிருத சம்பந்தமும் உண்டாக்கி கொள்கிறாள். எதெல்லாம் விடத்தக்கையான உறவுன்னு சொல்றோமோ, ஆயர்வாடியில் இருப்பவர்கள் தான் தனக்கு உறவுன்னு கொண்டாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறானா ஆண்டாள். ஏன்னா அவள் ஆயர்வாடியில் இருப்பவர்கள், நான் வயிற்றோடு எல்லாரும் சாக்கியமா இருக்கிறதுனால அப்படி சொன்னான்னு. அப்படி மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்வாய், அம்மா அவங்க என்ன பண்றான்னா, கிட்டன் உனக்கு ஒரு மாளிகை கட்டிருக்கான். எப்படிப்பட்ட மாளிகை, தூமணி மாடம் ரத்தனமயமான மாளிகை. அந்த மாளிகையில எப்படி இருக்கு தெரியுமா, மணி கதவம் கதவுமே ரத்தனமயமான கதவு. எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த எல்லாமே ரத்தனமயமா இருக்கிறதுனால இது கதவு எதுன்னு தெரியல, சுவர் எதுன்னு தெரியல, வித்தியாசமே தெரியல. நீயே திறக்க வேண்டும் மணிக்கதவம் தாழ்வா, நீ வந்து திறக்கலாம் நாங்கள் துரியோதனன் பட்ட பாடுபடுவோம் என்கிறோம். என்ன தெரியுமா, நீ வந்து கதவை திறக்கலாம், நான் மகாபாரதத்துல என்ன பண்றான்னா, இந்த பிரசத்துல அவன் துரியோதனாதிகளுடையதான தகப்பனார் இருக்காரோ திருதராட்டர், அவருக்கு பாண்டு புத்திரனாக பாண்டவர்கள்ட்ட அவருக்கு பிரியமும் பாசமும் இருந்தாலும் தன் பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகமான பாசத்தினாலே அவருக்கு நியாயமில்லாத காரியம் தெரிஞ்சும் பட்டார். என்ன பண்ணா, இந்த பிரசங்கிற இடத்துல அங்க போய் நீ கேட்போம் இவர் அனுப்பிச்சுட்டார். அங்க போனா அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, கிருஷ்ண பரமாத்மாவுடையதான நியமனத்தின் பேரிலே அங்க என்ன பண்றான், மயன் அப்புறம் விஸ்வகர்மாவெல்லாம் சேர்ந்து ஆச்சரியமா ஒரு சபையை நிர்மாணம் பண்றான். அந்த சபையை நிர்மாணம் பண்ணினா ரொம்ப அழகான ஒரு சபை, அதை சேமா வர்ணிக்கிறார் வெள்ளிபுத்தூர் பாரதத்தர் வர்ணிக்கிச்சு. இருவேழு திங்களில் சமைத்தான், ஏழு திங்கள்னா 14 மாசத்துல உலகத்துல எங்கெல்லாம் என்னென்ன உயர்ந்த பொருள்கள் இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்து அற்புதமான மயன். ஏன்னா அவன் என்ன சொன்னான், அவன் முதல்ல வந்து கேட்டான் அர்ஜுனன் வந்து கேட்டான், அர்ஜுனா நீ காண்டவனங்கிற இருக்கே அப்ப வந்து என்ன நீ காப்பாத்துற என்ன விட்டு வச்சேன், அதுக்காக பிரச்சி உபகாரமாக நான் உனக்கு பிரச்சி உபகாரம் எதானே பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணு என்ன பண்ணணும்னு சொல்லு. அதுக்கு அர்ஜுனன் பதில் சொன்னா, நான் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்த்து யாருக்கும் வந்து உதவி பண்றதில்லை. எனக்கு எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று உதவி வேண்டாம், உனக்கு எதாவது வேணும்னா போய் கிட்ட பரமாத்மா போய் பாருங்க. விஷ்டா
கிட்ட பரமாத்மா போய் பார்த்து மயம் கேட்ட உடனே கிட்ட பரமாத்மா சொன்னாராம், பாண்டவர்கள் இந்த மாதிரி இந்த பிரசத்துல நீ வந்து சமப்பட்டு இருக்கா, அவளுக்கு அழகான ஒரு சபையை நீ நிர்மாணம் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி, அதன் பிறகு அவன் அழகான ஒரு சபையை நிர்மாணம் பண்றான். உலகத்துல இருக்கிற எந்தெந்த லோகத்துல என்னென்ன உயர்ந்த பொருள் இருக்கோ அத்தனையும் கூட வந்து இந்த ஒரு சபையை நிர்மாணம் பண்ணி ஆச்சரியமா இருக்கு இந்த சபையில. அப்ப பாண்டவர்கள் அழைப்பை ஏற்று கௌரவர்கள்னா துரியோதனாதிகள்னா இந்த சபையில சபா பிரவேசம் நம்ம ஒரு கூறிக்கிட்டா கிரக பிரவேசம்லாம் பண்றோம், அது மாதிரி சபா பிரவேசம் விசேஷமான ஒரு வைபமாக கோலாகலமா நடக்கிறது, அதை பார்க்க வரா. அங்க வந்தா அதை சுத்தி பார்த்துட்டே வரா, அது பார்க்கட்டே அசூரே அவனுக்கு அப்படியே ரொம்ப பொறுக்க முடியல. துரியோதனுக்கு இவெல்லாம் கண்காணாத இடத்துல எங்கேயோ காட்டுது, எங்க அனுபவிச்சு அரிச்சு விட்டா எங்கேயாவது திண்டாடுவான்னு நினைச்சா நம்ம அரண்மனையோட பெருசா கட்டிருக்காளே. சுற்றி பார்க்கலாம், சுற்றி போனா அங்க ஜலம் எது தர எது தெரியல அவனுக்கு. ஒரு இடத்துல தலையில போனா அங்க பார்த்தா தட்டாகம் அதுல கீழே விழறான். அதுக்கப்புறம் ஒரு செவரு இருக்குன்னு நினைக்கிறான், அங்க வாசற்குடி இருக்கு அப்படியே கடிக்கு விழறான். வர வாசற்குடி நினைச்சு போறான், அங்க செவரு இருக்கு முட்டிக்கிறான். இதெல்லாம் பார்த்து உபரிகையில இருந்து பீமனும் திரௌபதியும் பார்த்து சிரிச்சான். அதுதான் ஆபத்தா போச்சு, அதுல ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் நடந்த விற்த்தாந்தம் தெரியும், அது மகாபாரத போர்ல கொண்டு விட்டது. அது மாதிரி அவன் துரியோதனன் பட்ட பாடுபடுவோம் நாங்க, ஏன்னா நீயா வந்து திறந்தாத்த வந்து மணிக்கதவம் தாழ்த்தவாய், ஏன்னா கதவு இங்க இருக்கு சுவர் இங்க இருக்கு என்று எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை, எல்லாம் ஒரே ரத்தனமயமா இருக்கு, அதனால மணிக்கதவம் தாழ்த்தவாய் அப்படின்னா வாயே திறக்கல, வாயும் திறக்கல கதவையும் திறக்கல. சரி இவ்வளவு இத்தனை இழுப்பின பிரயோஜனம் இல்ல, இவளை கேட்கறத விட இவ அம்மாவை எழுப்புவோம் அப்படின்னு மாமீர் அவளை எழுப்பீரோ, மாமான் மகளே சொல்லியாச்சு மாமீர் அவளுடைய தானே மாதா அம்மாவை, அம்மா நாங்க ரொம்ப நாளை அவளையில நின்று இருக்கோம், பரியில நின்று இருக்கோம், கிட்டானுபவத்துக்காக அவங்க பொண்ணை கூப்பிடுறோம், ஆனா அவ வாயும் திறக்கல வாசலையும் திறக்கல, அதனால எங்களுக்கு ஒரு சந்தேகம், உன் மகள் நாயோ அன்பி செவிடோ வாயிலிருந்து பேச மாட்டேங்கிறா, நாங்க சொல்றது காதல விழுந்தா உடனே அதுக்கு ரியாக்ஷன் இருக்கும் பதில் இருக்கும், பதில் சொல்லலாம். ஒருவேளை காது கேட்கலையா, இல்ல காதல கேட்டு பேச முடியாத ஊமையா, வாசல் திறக்காத நீ வாயை திறக்கலாகாதா, எங்கள் கண்ணை பட்டினி போட்ட உன் காதையும் பட்டினி போட வேண்டுமோ, காதல் துளையில்லையோ என்கிறான்னு வியாக்கணும் அப்படின்னா. அவன் பொண்ணு இருக்காளே ஏன்னா எப்படி மாமியர் உண்மை எப்படித்தான் இருக்க உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, அனந்தலோன்னா உபகாரம் நெடுங்காலம் கண்ணனை அனுபவித்து அந்த சோம்பல்னால தூங்குறாளா, ஏன்னா நாங்கள் கிருஷ்ணனை தேடிட்டு இருக்கோம், கிருஷ்ணானுபவத்திற்காக கிருஷ்ணனுக்காக ஏங்கி தவித்து நாங்கள் கிருஷ்ணனையே நினைச்சிட்டு புலம்பிட்டு வெளியில் நின்று இவ்வளவு கூட வந்திருக்கோம், நாங்க வருஷத்துக்கு மேல இவள் நெடுங்காலம் கிருஷ்ணானுபவத்தை பண்ணிட்டு அந்த சோபல்லால தூங்கிட்டு இருக்காளா எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா. எப்படி இருக்கான்னா ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, மந்திரப்பட்டாலும்னா எல்லாரும் மந்திரம் போட்டாங்க, பழைய நாள்ல சில வார்த்தைகள்லாம் சொல்லுவா பெண் மக்கள்லாம், சுக்கு பொடி போட்டாங்க மந்திரம் போட்டாதான் நான் ஒரு மந்திரிச்சு பொடிய மேல தூய் இல்ல பண்ணிட்டா அது மாதிரி ஆகுமா, ஏன்னா ஆண்டாளே நாச்சியார்த்தினுடைய கேட்கிற இத்தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருப்பா, நாங்கள் உன்னை பார்த்தாலும் சரி உன்னுடைய திருவாக்கிலிருந்து நீ ஏதாவது பேசினா பேச்ச கேட்டாலும் சரி உன் முகத்தை பார்த்தாலும் சரி பார்த்தாலும் சரி மயங்கி போயிடுறோம், ஏதாவது மந்திரம் இருந்தாலும் நீ போட்டியான் பெய்யுமா போல் வண்ண பெய்யுமா முகில் போல் வண்ண உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையதேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரன் தான் கொலோ. எப்படி பாருங்க முகில் போல் வண்ணா கார்மேனி சொன்னா பாருங்க, மேகம் பார்ந்ததான திருமேனி படைத்துவார் முகில் போல் வண்ணா மாமுகில் போல் வண்ணா பெய்யுமா முகில் போல் வண்ணா, பதம் பார்க்கணும் அடுத்த க்ஷணம் உடனே மழை பெய்யுமோங்கிற மாதிரி கருத்து இருக்கக்கூடியதான அந்த மேகம் இருக்கு, அது மாதிரி இருக்கானா பெய்யுமா முகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும்
உன்னுடைய பேச்சு இருக்க, நீதான் பேச ஆரம்பிச்சாலும் சரி செய்கை, உன்னுடைய பேச்சு தங்கள் நீ என்ன பண்ற, அமாவசியமான பல பல லீலைகள் பண்ற. நீ பண்ணக்கூடிய லீலைகள் உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையநேற்றி மயக்க, மையல் மையம்னா உங்களிடத்துல ஏற்படக்கூடியதான மையம்னா அர்த்த புரிதனும். ஏன்னா எங்க மயக்கிறது எங்களை மையநேற்றி மயக்க, உன் முகம் மாய மந்திரம்தான் கொடோ. உன் முகத்துல என்னடா இருக்க முடியுதான மந்திரம் போடுறியா? உன்னை பார்த்தாலே நாங்க மயங்கி போயிடுறோம், நீ பேசினா மயங்கி போயிடுறோம், வேற ஒரு காலையும் செய்ய முடியல, எங்களை செயலற்றவளாக பண்ணிவிடுறேன், அதுக்கு என்ன காரணம், நீ தான மந்திரம் போட்டியான்னு. அது மாதிரி இவன் கேட்டா, மாமீரவளை எழுப்பீரோ, நாங்க எழுப்பினா எழுந்திருக்க மாட்டேங்கிறா, நீங்க எழுப்புங்க, நான் எத்தனை சொல்லான்னு கேட்க மாட்டேங்கிறா, உன் மகள் தான் உமையோ செவிடோ காதல் துளைகளோ என்கிறார், அல்லது ஏம பெருந்துயில் அனந்தலோ, வெகுகாலம் கிட்டானுபவம் பண்ணி அதனால் சோம்பலால தூங்குறாளா, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, ஏதாவது மந்திரம் போட்டாளா, யாராலும் மந்திரம் போட்டாளா, ஏன் தூங்குறாள். உடனே இந்த அம்மா கேட்டா, அதெல்லாம் சரி, எதுக்காக அவளுக்கு நீங்க இவ்வளவு அவசரமா வந்து எழுப்புறவள், அவள் எழுந்து செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று அம்மா காரி கேட்டா. அவள் எழுந்து கேட்கல சொன்னா, அதுக்கு பதில் சொல்லுவா, மாமா எதன் மாதவன் வைகுந்தனன்று நாமம் பலவும் நவின்று. உடனே அந்த பொண்ணை காட்ட, இந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கு சேர்ந்து இந்த பதில், மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று என்று, இதற்கு மேலே இருக்கக்கூடிய பதங்களுக்கு உண்டான அர்த்தங்களையும் பாசுரத்தினுடையதான மற்ற விவரங்களையும் அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம் என்று சொல்லி, இதுகாரம் கேட்ட உங்கள் எல்லோருக்கும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களையும் சர்வ சேதியும் சர்வ மங்களங்களையும் சர்வாவீட்டங்களையும் அரங்கநகர் அப்புறம் ஆண்டாண்டு திவ்யதம்பதிகளை பிரார்த்தித்து மங்களமா முடிக்கணும். சதம கவனி நீலாச்சாருக்கிறார்கள்ாய மங்களம் சுவஸ்தி பிரஜாபரிபாலயன் மார்க்கேண மகிம் மகிஷா கோபிராமணேபி சுபம் வசு நித்யம் லோகாஸ்தமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.